வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த 437 சிஆர்பிசியில் வந்து பெயில், நான் பெயில் அலவன்ஸில் பெயில் கேட்பாங்க. சில ஸ்பெஷல் கோர்ட்டில் 439 கேட்பாங்க. இது ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? நிறையா பேர் கேட்டாங்க, அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நார்மலாக வந்து பெட்டிஷன், பெயில் பெட்டிஷனாகனா 436/437 அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி காஸ்ட் டீட்டெயில் போட்டு ரெடிமேடாகவே விற்பாங்க. இது வந்து பெயிலபிள் அலவன்ஸு, இது வந்து நான் பெயிலபிள் அலவன்ஸு. இது பெயிலபிள் அலவன்ஸு மேக்ஸிமம் வந்து ஸ்டேஷன் பாண்டிலே நம்ம வெளியில் போயிடலாம். இந்த நான் பெயிலபிள் அலவன்ஸுங்கிறது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஜேஎம் கோர்ட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா, பெயில் அப்ளை பண்ணுவோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆண்டிசிபேட்டரி பெயில்னு சொல்லுவோம்ல, செஷன்ஸ் கோர்ட்டில் அப்ளை பண்ணுவோம். செஷன்ஸ் கோர்ட்லேயும் ஹை கோர்ட்லேயும் அப்ளை பண்ணுவோம். மாவட்டத்தில் இருக்கிற செஷன்ஸ் கோர்ட்டு ஹைகோர்ட்லையும் ஆண்டிசிபேட்டரி பெயில், முன் ஜாமீன் சொல்லக்கூடியது ஆண்டிசிபேட்டரி பெயில். இதை வந்து நம்ம 438 சிஆர்பிசியில் வந்து நம்ம ஃபைல் பண்ணுறோம். இது வந்து ரெடிமேடாகவே நம்ம வந்து ஃபில் பண்ணி ஐபிசி செக்ஷன்ஸை போட்டு அக்யூஸ்ட் பேர் எழுதி நம்ம கொடுத்துடலாம். இந்த ஆண்டிசிபேட்டரி பெயில் 438 சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி விழா வாரியை எழுதி தான் கொடுக்கணும். இப்போ 439 இருக்கு பார்த்தீங்களா, இது எந்த கோர்ட்டில் சார் பெயில் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் செஷன்ஸ் கோர்ட், ஸ்பெஷல் செஷன்ஸ் கோர்ட் அல்லது ஹைகோர்ட். இப்போ ஹைகோர்ட்லேயே ஒரு பெயில் போடுறீங்க, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 439 சிஆர்பிசியில் தான் பெயில் பெட்டிஷன் போடணும். பெயில் பெட்டிஷன் டிராஃப்ட் பண்ணி நம்மளாம் வந்து எழுதி தான் போடணும். இது என்ன சார் ஸ்பெஷல் செஷன்ஸ் கோர்ட்டு அப்படின்னா, இந்த என்டிபிஎஸ் கஞ்சா வழக்குகள், ஐடியல் விங்ஸு, பாம்பிளாஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் செஷன்ஸ் கோர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து லேண்ட் கிராபிங்ஸு ஸ்பெஷலு, இந்த மாதிரி பிசிஆர் ஸ்பெஷல் கேஸு, இந்த மாதிரி போக்ஸோலி ஸ்பெஷல் கேஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பெஷல் செஷன்ஸில் ஒரு பெயில் அப்ளை பண்ணிங்கன்னா 439 சிஆர்பிசியில் தான் பண்ணணும். என்ன சார் இது நான் பெயில் அப்ளைன்ஸ் தானே சார், நார்மலாக 437 போட்டால் தப்பு இல்லையா சார்னா, போடக்கூடாது. அதுக்கு தான் 439 சிஆர்பிசி ஸ்பெஷல் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு பெயில் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நினைவில் வச்சுக்கோங்க. எல்லாருமே ஸ்பெஷல் செஷன்ஸ் கோர்ட்டாக இருந்தாலும் நம்ம நார்மலாக இந்த மாதிரி பெட்டிஷன்ஸை டைப் பண்ணி வாங்கிட்டு போயிடுவோம். அதே மாதிரி நார்மல் பெட்டிஷன் ரெடிமேடாக வைக்கிறத கொடுக்காதீங்க, ஒத்துக்க மாட்டாங்க. டைப் பண்ணி டாக்கெட்லாம் வந்து தெளிவாக எழுதி 436 பெயில் பெட்டிஷன் அண்டர் த செக்ஷன் 439 சிஆர்பிசி அப்படின்னு போட்டு தான் நீங்கள் டாக்கெட் ரெடி பண்ணி கொடுக்கணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.